பள்ளிக்கூடம், நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, உங்கள் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போதும் சரி, பெரிய அளவிலான எதிர்பார்ப்பும் ஒரு கற்பனையும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 75% பேர் இல்லை அப்படிங்கிற பதில் தான் சொல்லுவோம். அப்போது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஸ்கூல் எப்படிப்பட்டது? அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலை டெல்லியில் இருக்கக்கூடிய மாதிரி பள்ளிகள்ங்கிற பேரில் டெல்லி கவர்மெண்ட் உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த ஸ்கூல்ஸில் என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், டீச்சர்ஸ் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையெல்லாம் எப்படி அந்த சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போய் பார்வையிட்டுட்டு அதை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான முயற்சியே எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பரவிட்டுருக்கு. அப்போது டெல்லியில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் அப்படி என்ன இருக்குது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். பள்ளிக்கூடம் அது வெறுமனே கல்லும் மண்ணும் கலந்த கட்டடம் நினச்சிங்களா? கட்டடம் கற்பித்தலும் ஒரு சேர சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரு புனிதமான ஒரு தளம், அறிவை மட்டும் வளர்க்கக்கூடிய ஒரு கருவறை கிடையாது, ஒழுக்கத்தையும் ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கக்கூடிய பயிற்சி பட்டர். அப்படிப்பட்ட பயிற்சி பட்டறையிலிருந்து உருவான ஆசிரியர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய தலைவர்களாகட்டும், ஈவன் அப்துல் கலாம் ஐயா முதற்கொண்டு நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லேருந்து படித்து மேலே வந்தவங்க தான். முக்கியமாக அரசு பள்ளிக்கூடங்களில் படித்து பெரிய அளவில் சாதனையாளர்களாக உருவான இஸ்ரோவினுடைய தலைவர்களாக இருக்காங்க. இப்படிப்பட்ட இடத்தை இன்னமும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தமிழக அரசு புதிய புதிய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறதா தகவல் கிடைக்குது. அதில் ஒரு விஷயம், டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு மாதிரி பள்ளிகளை நேரடியாக போய் பார்வையிட்டு வந்திருக்காரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு மாதிரி பள்ளிகளில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளே இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மாதிரி பள்ளிகளில் என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்கல்ல. ஒரு காலகட்டத்தில் நம்ம சென்னையில் கூவம் நதியெலாம் பார்த்துருப்பீங்கல்ல, அதே மாதிரி உங்கள் ஊரில் எதெல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பாலடைந்த கட்டடமாக இருக்கோ, எதெல்லாம் இந்த இடத்துக்கெலாம் போயிடாதப்பா அது ரொம்ப பாலடைஞ்ச கட்டடம் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, அப்படிப்பட்ட கட்டடங்கள் தான் டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம்ஆ ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தது. நீங்கள் நிறையா யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2014-2018 இந்த காலகட்டத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை பார்த்தீங்கன்னா பாலடைஞ்ச கட்டடமாக தான் பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட அரசு பள்ளிகளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்காங்க டெல்லி கவர்மெண்ட். ஃபஸ்ட்டு அரசு பள்ளிகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க? 400 பள்ளிக்கூடங்களை இந்த மாதிரி முன்மாதிரி பள்ளிகளாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூவம் மாதிரி இருந்த பள்ளிக்கூடங்களை இன்றைக்கி கோபுரமாக மாற்றி வச்சுருக்காங்க. நான் ஆஃப்டர் லாங் டைம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 அப்புறம் வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரெண்டாவது அது ரிலேட்டடான டீட்டெயிலில் வந்து கேதர் பண்ணும்போது ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது. எஸ்எம்சி அப்படிம்பாங்க, அந்த எஸ்எம்சி அப்படிங்கிறது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெற்றோர் ஆசிரியர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள்லையும் வச்சுருக்காங்க. அதில் எத்தனை பெற்றோர் இருக்காங்க, எத்தனை ஆசிரியர் இருக்காங்க தெரியாது, அது என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா உங்கள் ஸ்கூலில், இல்லை நீங்கள் உங்களுடைய குழந்தைங்க படிக்கக்கூடிய ஸ்கூலில் பெற்றோர் ஆசிரியர் கழகம்னு ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்களா? அதில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்கே நம்ம ஸ்கூலில் வந்து நடக்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போகிறதுக்கே பிள்ளைங்களை தலையில் கொட்டி கொட்டி தான் கூப்பிட்டு போவோம், என்ன தப்பு பண்ணுன்னு தெரியல என்னை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 16 இருக்காங்க ஒரு கமிட்டியில். அந்த 16 75% பேர், கிட்டத்தட்ட 12-13 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் தான் இருக்காங்க. அந்த 13 பேரில் 12 வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸாக இருக்காங்க. அப்போது இந்த பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை தான் அந்த கமிட்டி வந்து செயல்படுத்துது. மீதி இருக்கக்கூடிய 3-4 ஆசிரியர்கள் தான் அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் தயாராக இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அரசு அதுக்குண்டான வேலையை செஞ்சுருக்காங்க.
ஸோ அரசு மாதிரி பள்ளிகளில் ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான அந்த இடைவெளியை போக்குறதுக்கு பேரண்ட்ஸ் மூலியமாக இந்த ஸ்கூல் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் முன்னிலைப்படுத்தி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டீச்சர்ஸுக்கு வந்து கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அங்கே டெல்லி கவர்மெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு டீச்சர்ஸ் வந்து ஒரு ஸ்கூலில் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா, மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம ஸ்கூல்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு சுதந்திர தினத்துலேயோ இல்லை குடியரசு தினத்துலேயோ ஆசிரியர் தினத்துலேயோ அவங்களுக்கு ஒரு அவார்ட், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்கள ஆடி மகிழ்விப்பாங்க, அவங்களுக்கு விருதுகள் கொடுப்பாங்க, இது மட்டும்தான் பண்ணுவோம்ல. ஆனால் டெல்லி கவர்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, சிறந்த ஆசிரியர்களுக்கான கௌரவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லையும், டெல்லியில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், இது எல்லாத்துலேயுமே அரசு மாதிரி பள்ளிகளில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களை கௌரவப்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுடைய ஃபோட்டோ அண்ட் நேம் ரெண்டையுமே அந்த இடத்துல வந்து போட்டு காமிக்கிறாங்க, டிஸ்பிளே பண்ணுறாங்க. அப்போது மாணவர்களும் ஆசிரியர்கள் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா, ஏய் இந்த உன்னோட டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நேம் போர்டில் வந்திருக்காங்க அப்படி, இங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பில், ஒரு ரயில்வே ஸ்டேஷனுடைய என்ட்ரன்ஸில், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த ஆசிரியருக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். அப்போது நீங்கள் இங்கே சிறந்த நல்லாசிரியர் விருது நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த நல்லாசிரியர் விருதே இங்கே வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வாங்கக்கூடிய சூழல் தான் இங்கே இருக்குது. ஏன் இதை வந்து இதை எப்படி ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு 10 வருஷம் எஜுகேஷன் ஃபீல்டில் ரிப்போர்ட்டராக இருந்திருக்கேங்கிற அடிப்படையில் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அந்த விருதுகள் எல்லாமே வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடிய காட்சிகளும் இருக்குது, அதே நேரத்தில் சிறந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்குறாங்கங்கிறத மறுக்கல. ஆனால் அங்கே அதை எப்படி கௌரவப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் அங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு மாதிரி பள்ளிகளில் படிக்கக்கூடிய சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை அந்த அளவுக்கு கௌரவப்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு ப்ரைடு வருது, இந்த ஸ்கூலில் நான் டீச்சராக இருக்கேன், அரசு பள்ளியில் நான் டீச்சராக இருக்கேன் அப்படின்னு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தூங்குறதுக்கே நமக்கு நேராக சரியாக இருக்குது அப்படிங்கிறதுல பெரிய அளவில் ஆச்சரியமாக இருக்குது. கொரோனா காலகட்டம்லாம் அவங்களுக்கு கிடைச்ச பெரிய அளவிலான ஒரு வரப்பிரசாதம் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கெல்லாம். ஏன்னா இங்கே வந்து ஓட்டு அப்படிங்கிறது பெரிய அளவில் முக்கியம் அப்படிங்கிறதுனால ஆசிரியர்களுடைய ஓட்டு, அரசு ஊழியர்களுடைய ஓட்டை யார் வாங்கிறது அப்படிங்கிறதுல பெரிய அளவிலான போட்டி இருக்குது. இன்னைக்கு கூட இடையில ஒருத்தர் அறிக்கை கொடுத்துருந்தார், வந்து மாதம் ஒரு முறை சிஎம் வந்து மாணவர்களை சந்திக்கணும் அப்படின்னு. சிஎம்மும் மாணவர்களை சந்தித்து என்ன பண்ண போகிறாரு, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்து டெய்லி சந்திக்கிறீங்களா, அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறீங்களா, ஒரு 45 நிமிஷம் வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் வந்து உக்காடுறாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளை வந்து மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பாடங்களை தாண்டி புதுசான விஷயங்கள், என்ன விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்களா. ஒரு அறிவியல் ஆசிரியர் இருக்காங்க, சமூக அறிவியல் ஆசிரியர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆசிரியர்கள் வந்து அந்த மாணவர்களுக்கு என்னத்தை சொல்லி கொடுக்குறாங்க, பாடத்தில் இருக்கிறத யாரோ ஒரு பையனை வாசிக்க விடுறாங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி வந்து வாட்ச் முடிச்சாச்சா அவ்வளோதான் அந்த சாப்டர் க்ளோஸ், அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு 4-5 கொஸ்டின் சொல்லி கொடுக்க போகிறோம், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. இவ்வளவுதான் நம்ம தமிழ்நாட்டு ஸ்கூலில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் டெல்லி கவர்மெண்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசு மாதிரி பள்ளிகளில் செய்முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு, ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கான எல்லா முயற்சிகளையுமே பண்ணியிருக்காங்க. அதனால தான் அதுக்கு பேர் வந்து மாதிரி பள்ளிக்கூடம். அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்டையே வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சிஎம்மாக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி நல்லா அந்த வீடியோவில் கூர்ந்து கவனித்தோம்னா, தமிழ்நாட்டினுடைய சிஎம் இருக்காங்க, அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கம்யூனிகேட் பண்ணுறாங்க. டெல்லியில் அதிகமாக வந்து ஹிந்தி தானே பேசுவாங்க, ஹிந்தியில் பேசியிருக்க வேண்டியதானே, ஹிந்தி இல்லை டெல்லியில், ஹிந்தியே கிடையாது, இங்கிலீஷில் தான் பேசினாங்க ஸ்கூலில். இன்றைக்கி வந்து சிஎம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாங்க அந்த ஸ்கூலில், அரசு மாதிரி பள்ளியில். அதுக்கு இங்கிலீஷில் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பதில் சொன்னாங்க. இது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்ததுனால தானா அப்படிங்கிறத தாண்டி அங்கே விசாரிக்கும் போது, இல்லை அங்கே முழுக்க முழுக்க இங்கிலீஷுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். சரி, ஏன் இந்தியை வந்து பெரிய அளவில் அவங்க எடுத்து ரெடி ஆகலை, அதுக்கு ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்திங்கிறது ஒரு முழுமையடையாத ஒரு மொழி அப்படிங்கிறாங்க. நம்முடைய நாக்கில் வந்து எப்படி வந்து தமிழ் மொழி அழகாக பிறண்டு வந்து விளையாடுவோம்,
அது மாதிரி வந்து தமிழ்லேருந்து பிரிஞ்சு போன எண்ணற்ற மொழிகள் இருக்கு இல்லையா. அதில் வந்து பார்த்திங்கன்னா உப்புச்சப்புக்கே பேராத ஒரு மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹிந்தி மொழி அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட மொழியை வந்து அரசு மாதிரி பள்ளியில் டெல்லியில் நாங்கள் கொடுக்க மாட்டோம், அதனால் இங்கிலீஷ் தான் இங்கே வந்து பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்து ஸ்கூலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் டெல்லியிலேருந்து வந்தது. ஸோ அப்படிப்பட்ட இந்தியை வந்து நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்துடாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்னிலைப்படுத்தி சொல்லிடணும். அதே நேரத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு மாதிரி பள்ளிகள்லையே இங்கிலீஷை தான் முக்கியத்துவம் கொடுத்து அங்கே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களில் ஒரு விஷயமாக நான் படித்தது அப்படிங்கிறது, பிப்ரவரி மாதம் 2022 வந்த ரிப்போர்ட் யார் சொல்லியிருக்காங்கன்னா நேஷ்னல் ஹெரால்ட் இந்தியா வெப்சைட், அது ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டெல்லி கவர்மெண்ட் வந்து 50% கான்ட்ராக்ட் ஸ்டாஃபாக தான் அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் வச்சுருக்காங்க அப்படின்னு. இது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. எப்படின்னா கான்ட்ராக்ட் ஸ்டாஃபாக அந்த அரசு பள்ளியில் வைக்கும்போது அவங்களுடைய அப்டேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏஇஓ சிஇஓ இவங்க எல்லாருமே டிஇஓ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாஃப் அப்டேஷன் இல்லை அப்படின்னா அங்கே ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்குது, இன்ஸ்பெக்ஷன் நடச்சு அந்த ஆசிரியரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லாட்டி அப்டேஷன் தொடர்ந்து இல்லை அப்படிங்கும்போது அந்த ஆசிரியரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அதனால தான் அந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மாதிரி பள்ளி டெல்லியில் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாங்க. இதில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. ஏன்னா ஆசிரியர்களுடைய வேலைவாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்விக்கு தான் அந்த அரசு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறது தான். இன்றைக்கி ஓட்டு போட்டு நீங்கள் ஒவ்வொரு இடமா போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க. நல்ல கல்வி கொடுக்கும் போது சுயமாக ஒருத்தர் சிந்திக்கிறான், அந்த சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை வந்து எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்குது. அப்போ நாளைக்கு நாடாளக்கூடிய தலைவர்களை வந்து அந்த 18 வயசு முடியும் போது அவன் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கே. அப்போ நீங்க ஒவ்வொருத்தையா போய் எனக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு நல்ல அரசாங்கம் அப்படிங்கிறது சிறந்த முறையில் அரசு பள்ளியை கட்டமைக்கிறதுல தான் இருக்கு. 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு போகக்கூடிய மாணவருக்கு இலவசமாக ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டோ ஜேஇஇ எக்ஸாமோ நீட் எக்ஸாமோ பெரிய அளவில் எழுதி அதில் சாதிச்சு அவன் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ புதிய அரசு மற்றும் கலை அறிவியல் கல்லூரியில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக வந்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் உள்ளிட்ட விஷயங்களையோ கொடுக்கும்போது அவன் சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு போகிறான். எங்கே டெல்லியில் இது எல்லாத்தையுமே சிறப்பாக செய்யும் போது ஈஸியாக அந்த கவர்மெண்டால் அடுத்தடுத்த ஆட்சிகளை பிடிக்க முடியுது. பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுது. இப்படிப்பட்ட விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்கிறதுனால தான் அங்கே இருக்கக்கூடிய அரசு மாதிரி பள்ளியை வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK Stalin நேராக போய் பார்த்துட்டு வந்திருக்கார். சரி, அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, டீச்சர்ஸை வந்து 50% கான்ட்ராக்ட் ஸ்டாஃபாக பண்ணுறாங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம், மதிய உணவு திட்டம் அங்கே இல்லை அப்படின்னு நேஷனல் ஹெரால்ட் இந்தியா வெப்சைட் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயங்கிறது அங்கே நெகட்டிவாக பார்க்கப்படுது. இதை வந்து தமிழ்நாடு அரசாங்கிருந்து இங்கே கொண்டு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய யதார்த்தமான பதிலாக இருக்குது. நாளடைவில் இந்த முடிவுகள் மாற்றப்படலாம். 400 ஸ்கூல்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி பள்ளியாக வச்சுருக்காங்க. 8000 கிளாஸ் ரூம்ஸ் வந்து அரவுண்ட் டெல்லி 8000 கிளாஸ் ரூம்ஸ் வந்து புதுசாக ஒரு கிளாஸ் ரூம்ஸை உருவாக்கியிருக்காங்க. 8000 புதிய அந்த அறைகள் உருவாக்கியிருக்காங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட்டுக்கு சாத்தியம், அரசு பள்ளியில் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழியும் அதை நேராக போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் புதிய அரசு மாதிரி பள்ளிகள் உருவாகும் டெல்லி மாதிரிங்கிற மாதிரியான பெரிய அளவிலான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய அரசு மாதிரி பள்ளியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்காங்க, எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றிருக்காங்க, டீச்சர்ஸுக்கும் பேரண்ட்டுக்குமான இடைவெளியை கம்மி பண்ணியிருக்காங்க, மாணவர்களுக்கு பிடிச்ச மாதிரியான செய்முறை அடிப்படையிலான ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் டீச்சர்ஸையும் கௌரவப்படுத்துகிறாங்க. இது எல்லாத்தையுமே செஞ்சு ஒட்டுமொத்தமாக ஒரு முக்கோண பீடத்தில் சூப்பராக தன்னுடைய வேலையை பார்த்து 98% ரிசல்ட்டு அரசு மாதிரி பள்ளியில் கொடுத்துருக்காங்கிறத ரொம்ப முக்கியமானது. ஸோ இங்கே ரிசல்ட்டும் பாசிட்டிவாக இருக்குது இங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு மாதிரி பள்ளியில். இது எல்லாத்தையும் தாண்டி 2.5 லட்சம் தனியார் பள்ளி மாணவர்கள் இங்கே அரசு பள்ளியை நோக்கி ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே டெல்லியில் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டும் ஃபைல் ஆயிருக்கு. ஸோ அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய திட்டம் அப்படிங்கிறது எஜுகேஷன் சிஸ்டத்தை சூப்பராக கட்டமைக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ 2.5 லட்சம் தனியார் பள்ளியில் படித்த மாணவர்கள்
மறுபடியும் தனியார் பள்ளியே எங்களுக்கு தேவையில்லை, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டை விட சூப்பர்வா இங்கே அரசு பள்ளியில் அந்த ஸ்டாண்டர்டை நாங்கள் உருவாக்கி தர்றோம் அப்படின்னு ஒரு அரசாங்கம் அதுக்குண்டான வேலையை கூவ மாதிரி இருந்த இதை கோபுரமாக மாற்றி வச்ச அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்கே இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை புதிய அரசு மாதிரி பள்ளிகளை உருவாக்குவதற்கான முயற்சியை இன்னைக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் செய்யலையே. அப்படிப்பட்ட முதலமைச்சர் வந்து டெல்லியில் போய் உட்காரலையே. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லுறவு அடிப்படையில் சூப்பராக இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது இது ஆரோக்கியமான சமூகம் உருவாவதற்கான அடித்தளம் தான். சரி, இப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, கலைஞர் அவர்களுடைய பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வி திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசு பள்ளிகள் இருக்கு, தனியார் பள்ளிகள் இருக்கு, சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்கு, அதுக்கப்புறம் ஐசிஎஸ்இ பள்ளிகள் இருக்கு, இது எல்லாமே இயங்குவதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் அரசு ஏற்படுத்தி தந்திருக்கு. அரசு பள்ளிகளுடைய நிலைமை அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது ரொம்ப பாவப்பட்ட நிலைமை தான். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்கள் முதற்கொண்டு அவங்க வந்தாங்களா, அவங்க வேலையை பார்த்தாங்களா, போனாங்களான்னு தான் இருப்பாங்களே தவிர மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே ரொம்ப கம்மி தான். குறிப்பாக வந்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கே பெரிய அளவிலான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதுனால அவங்க மாணவர்களை வந்து எஜுகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறைவு தான். ஸோ இதை கண்காணிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் வந்து தொடர்ந்து வந்து டிபிஐயோட நெருக்கம் காட்டக்கூடிய அந்த சூழ்நிலையில் டிபிஏ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸை வந்து தப்பு தப்பாக தான் வெளியிடுது அப்படிங்கிறதுனால இங்கே சிஸ்டம் அப்படிங்கிறது எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது கொலாப்ஸ் ஆகி கிடக்கு. ஸோ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் டெல்லிக்கு போய் இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுட்டு வந்து தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை மறுபடியும் சூப்பராக கட்டமைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டு மாநிலத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் பிரதமர் மோடின்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பேசியிருக்காரு. அதில் பேசுனதில் மாணவர்களாக வந்து இப்போ எக்ஸாமை வந்து பொதுத்தேர்வுலாம் எழுத போகிறீங்க, அந்த பொதுத்தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதுக்கும் பயப்படக்கூடாது, ஒரு அகண்ட விசாலமான பார்வை உங்களுக்கு இருக்கணும், ஒரு ப்ராக்டிக்கல் மைண்ட் இருக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்களாக சொல்லியிருக்காரு. நம்ம ஆளுக்கு பேசுறதுக்கு என்ன குறைவாக இருக்குது போது பிரதமருக்கு, அதனால் நல்லா சூப்பராக பேசியிருக்காரு. மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கைடன்ஸ் அதை வரவேற்கிறோம். அதை தாண்டி தேசிய கல்விக் கொள்கை ரொம்ப விசாலமானது, நாங்கள் வந்து புதிய கல்விக் கொள்கை ரிலேட்டடாக ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் புதிய கல்விக் கொள்கையில் என்ன கொண்டு வரீங்க, சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி உள்ளே கொண்டு வரீங்க. ஸோ அது மக்களுக்கு பிடிக்கலைங்கும் போது அது தூக்கி போடுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே அரசியல் அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் மொழியை திணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்கள் மனசில் போய் உக்காந்துருக்கு. ஆனால் டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அங்கே இருக்கக்கூடிய இந்தி மொழியே தூக்கி பிடிக்காமல் இங்கிலீஷுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. ஸோ உலகளாவிய மொழி எது அப்படிங்கிறத டெல்லி கவர்மெண்ட் தெளிவாக வச்சுருக்கு. அதனால தான் டெல்லியால் அடுத்தடுத்து ஆட்சிகளை புரிய முடியுது, நீங்கள் ஆட்சிகளை இழந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பிரதமர் மோடி சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார் பிரதமர் மோடி அவர்களே. கர்நாடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிசாப் அப்படிங்கிற பிரச்சனையால் 6 மாணவிகள் ஒன்றா சேர்ந்து உயர்நீதிமன்றத்தோட கதவுகளை தட்டினாங்க, அவங்க உரிமை மறுக்கப்பட்டுச்சு. உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டினாங்க, அங்கேயே அவங்களுடைய உரிமை வந்து மறுக்கப்படுமா கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நீங்கள் ஒத்த உத்தரவு போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆளக்கூடிய மாநிலம் தான் கர்நாடகா. இங்கே ஹிசாப் பிரச்சனையால் மாணவிகளுடைய கல்வி அப்படிங்கிறது இன்றைக்கி பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத நீங்கள் பெண்கல்வியை பத்தி நீங்க பேசலாமா, இந்த கேள்வியை முன்னிலைப்படுத்த வேண்டியிருக்கு. ஸோ நாடாளக்கூடிய ஒரு பிரதமர் ஏதோ ஒரு வாய்ப்பு மூலியமா இதை பார்த்தீங்க அப்படின்னா பெண்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்க இந்த இசா பணிஞ்சு என் தலையை தானே நான் மூடிக்கிட்டு போறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கக்கூடிய எத்தனையோ முஸ்லீம் மாணவிகள் இன்னைக்கு தேர்வு எழுத முடியாம வீட்டில் முடங்கி கிடக்காங்க. அப்படிப்பட்ட மாணவிகளுக்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுத்து அவங்க வந்து அவங்களுடைய மத கோட்பாடை அவங்க ஃபாலோ பண்ணி வேற்றுமைகள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்தியாவை தொடர்ந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. கல்விக்காக வந்து பெற்றவர்கள் வந்து பிச்சை எடுத்து தன்னுடைய தாலியெல்லாம் அடகு வச்சு படிக்க வச்ச காலங்கள்லாம் தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட படிப்பு அப்படிங்கிறது நம்முடைய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் முக்கியம். அந்த வகையில் அரசு பள்ளியை அருமையாக கட்டமைக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழக அரசுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். தொடர்ந்து இது மாதிரியான நல்ல பதிவுகளில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.